போட்டித் தேர்விற்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான கொள்கிறவனுக்கும் இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் எக்ஸாம் வன காவலர் தேர்விற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் அதிகமான டீம் .com கொடுத்துருக்கேன். இந்த பேஜுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வகையான தகவலும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உடனே சார் இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபாரஸ்ட் வாட்சருக்கான வீடியோ கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அந்த கிளாஸில் ஜாமின விருப்பம் இருக்குது, எவ்வளோ டீமாக காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ கீழே இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே இருக்குது. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணினா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ என்னிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/7/2019 10/8/2019. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரையும் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஏறக்குறைய இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 13 நாட்கள் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையும் முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிருங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிருக்கலாம். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய 7 ஸ்டெப் இருக்குது. நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல், பேசிக், குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி, அதேபோல் எக்ஸ்பீரியன்ஸ் முன் அனுபவம், அடுத்து டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுமோ அது எல்லாமே, அடுத்து ப்ரீவியூ நம்ம அப்லோட் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணும். அதன் பிறகு பேமெண்ட். ஸோ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்குலாம் பேமெண்ட் கிடையாது, பொது பிரிவுக்கு மட்டும் தான் பேமெண்ட் இருக்குது சரிங்களா. ஸோ அதையுமே முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான டீடெயில்ஸ் எல்லாமே அஃபிஷியல் பிடிஎஃபில் தெளிவாக கொடுத்துருந்தாங்க. இப்போ ப்ரொஃபைல் பேஜில் நீங்கள் என்ன அப்டேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்தக்கூடிய பாக்ஸில் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, முதல் பேர். ஸோ உங்களுடைய நேம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. மறுபடியும் அடுத்த பாக்ஸ் உங்களுடைய ஃபஸ்ட் நேமை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு மிடில் நேம் இருந்தால் மிடில் நேம் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா விட்டுருங்க. அடுத்து லாஸ்ட் நேமில் உங்களுடைய இனிஷியல் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய இனிஷியல் என்னவோ RKJM ஏதோ ஒன்று, உங்களுடைய லாஸ்ட் நேம் என்ன இனிஷியல் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ சர்வீஸில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ, இப்போ ராஜ்குமார் கே அப்படின்னு இருக்குன்னா ராஜ்குமார்ன்றது உங்களுடைய ஃபஸ்ட் நேம், அதே போல் கே இனிஷியல் வந்து லாஸ்ட் நேமாக கொடுத்துக்கோங்க. ஸோ சர்வீஸில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிவியூ வரும். ஸோ லாஸ்ட் நேமில் உங்களுடைய இனிஷியல் கொடுத்துக்கோங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபில் பண்ணிடுறேன். அதன் பிறகு உங்களுடைய கைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர், 10 டிஜிட் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ +91 அப்படின்றது டிஃபால்ட்டாக வந்துடும். உங்களுடைய மொபைல் நம்பர் 10 இலக்க மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, நீங்கள் என்ன மின்னஞ்சலை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த மின்னஞ்சல் கொடுங்க. நீங்கள் ப்ரௌசிங் சென்டர்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய மின்னஞ்சலை கொடுக்க வேண்டாம். உங்களுடைய மின்னஞ்சல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கிரியேட் பண்ணி கொடுங்க. அதே போல் உங்களுக்கு மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. மற்றபடி ப்ரௌசிங் சென்டரோட மொபைல் நம்பரோ இல்லை ப்ரௌசிங் சென்டரோட இமெயில் ஐடியோ கொடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த அப்டேட் எல்லாமே அவங்களுடைய இமெயில் ஐடி அதே போல் அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு தான் போகும். ஸோ முடிஞ்சோலையும் உங்களுடைய பர்சனல் மொபைல் நம்பர், உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடி கொடுங்க. அதன் பிறகு கீழே கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டி கோட் இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபில் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் நேம் அதே போல் லாஸ்ட் நேம் நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுடைய ஃபுல் நேம் என்னவோ அது இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதை கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்த பிறகு இந்த செக்யூரிட்டி கோடை ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு கோட் ஜென்ரேட் ஆகும், அந்த கோடை கொடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப லேட்டாக ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செக்யூரிட்டி கோட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட்டாக என்ன செக்யூரிட்டி கோடு வருதோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி கோடை நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணி முடித்த பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கடைசியில் இருக்கும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோடனே பதிவு செய்த விவரங்கள் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு கேட்கும். ஸோ சரியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம். உங்களுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, செக்யூரிட்டி கோட் இவ்வளோ மட்டும் தான் அப்டேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரொம்ப ரொம்ப ஈஸியானது, எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. சப்மிட் பண்ணி முடித்தோடனே யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் அப்படின்னு வரும். உங்களுடைய பதிவு வந்து வெற்றிகரமாக பதிவு செய்துள்ளீர். உள் நுழைவதற்கு மின்னஞ்சல் மற்றும் குறுந்தகவலை தயவு செய்து சரிபார்க்கவும். உங்களுடைய மின்னஞ்சல் அதே போல் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கும் சரிங்களா. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு உங்களுக்கு அப்டேட் வரும். டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 லைன் கொடுத்துருப்பாங்க, இந்த 2 லைனில் தான் அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடிக்கு டீட்டெயில்ஸ் வந்திருக்கும், அதை செக் பண்ணுங்கள். அதே போல் மொபைல் நம்பருக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கும், அதையும் செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்திருக்கும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இமெயில் வந்திருக்கும், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதற்கான பாஸ்வேர்டு வந்து ஒரு இமெயிலாக வந்திருக்கும். இந்த இமெயிலில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இது ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நோட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பர், பாஸ்வேர்டு இந்த ஏரியாவில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு கொடுக்கணும் சரிங்களா. இந்த பேஜில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இந்த இடங்களில் உங்களுக்கு இமெயிலில் வந்திருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இது ரெண்டுமே என்டர் பண்ணணும். ஸோ ரெண்டு டீட்டெயிலுமே நான் ஃபில் பண்ணிட்டேன். காப்பி ஆகலை அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துட்டு டைப் பண்ணுங்கள் சரிங்களா. என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடித்த பிறகு செக்யூரிட்டி கோடை அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அப்டேட் பண்ணும்போது ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன வருதோ அது வந்து அப்டேட் பண்ணுங்கள். இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோடனே என்னோட ப்ரொஃபைல் ஆல்ரெடி என்ன அப்டேட் ஆச்சோ அந்த அப்டேட் வந்து ஓப்பன் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குது. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ், என்ன போஸ்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க, ஃபாரஸ்ட் வாட்சர், அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய வகுப்பு என்ன, எம்பிசி, எம்பிசி அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு
நோட்டிஃபை வரும், சரிங்களா? அது என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, இணையதளம் வாயிலாக மனுவில் உங்கள் பிரிவு விவரங்களை தயவு செய்து சரியாக குறிப்பிடவும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் சரியா அப்படின்றத செக் பண்ண சொல்லுது. ஸோ கரெக்டாக செக் பண்ணியிருக்கீங்க, ஓகே கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதம், ஹிந்துனா ஹிந்து, அதே போல் என்ன மதமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அரசு பணியில் உள்ளவரா, நோ. அதே போல் முன்னாள் இராணுவத்தில் இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. அரசு பணியில் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அடுத்து உங்ககிட்ட ஆதார் அட்டை வைத்துள்ளீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆதார் அட்டை இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஆதார் அட்டை இருந்தால் உங்களுடைய ஆதார் அட்டை நம்பர் கொடுங்க. ஸோ ஆதார் அட்டை இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துட்டு ஆதார் அட்டையோட நம்பர் கொடுத்துக்கோங்க. 12 ஜிட்டில் இருக்கக்கூடிய ஆதார் அட்டை நம்பர் கொடுத்துங்க. அதன் பிறகு நேஷனாலிட்டி இந்தியன், அது கொடுத்துருங்க. அதன் பிறகு தேர்வு எழுதக்கூடிய மையம், எக்ஸாம் சென்டர், சரிங்களா? எந்த சிட்டியில் உங்களுக்கு வேணும் அப்படின்றத ஃபில் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் ரெண்டுக்குமே கேட்டிருந்தாங்க. மூணு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், சரிங்களா? மூன்று இடங்கள் நீங்கள் முன்னுரிமை தரலாம். இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா மாவட்டங்களை மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நியராக இருக்கக்கூடிய மாவட்டங்களை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பக்கத்தில் எந்த மாவட்டம் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், இந்த மாதிரி மாவட்டங்களை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் தருமபுரியில் இருக்கீங்க அப்படின்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், இந்த மாதிரி உங்களுக்கு நியரில் என்ன இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஸோ தேர்வு எழுதக்கூடிய மையங்கள் பார்த்தீங்கன்னா நான் மூணு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிட்டேன், கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு. ஸோ இந்த மூணு டிஸ்ட்ரிக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து திருமணமானவரா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கோம். திருமணமானவர்னா திருமணமானவர் அப்படின்றத ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து ஆதரவற்ற விதவை அப்படின்றீங்க, ஆதரவற்ற விதவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அப்பாவுடைய பெயர், தகப்பனார் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்பாவுடைய பெயரை ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து தகப்பனார் பிறந்த ஊர், ஸோ எந்த ஊரில் அப்பா பிறந்தாங்களோ அந்த ஊரை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்து தாயாரின் பெயர், ஸோ அம்மாவுடைய பெயர் கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட ஆனுவல் இன்கம், ஒரு வருடத்திற்கு உங்களுடைய ஆண்டு வருமானம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து லட்சத்தில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும், சரிங்களா? 4 லேக்ஸ் அப்படின்னா 4 லேக்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள், 1 லேக் அப்படின்னா 1 லேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள், 2 லேக்ஸ் அப்படின்னா 2 லேக்ஸ். ஸோ 2 அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள், 2 லேக்ஸ் அப்படின்னா 2 லேக்ஸில் 2 மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா பார்த்தீங்கன்னா லட்சத்தில் நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க. ஸோ 2 லேக்ஸ் அப்படின்னா 2 அப்படின்னு மட்டும் என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய அட்ரஸை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டோ, சரிங்களா, தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய மாவட்டம், எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்களோ அது ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து வட்டம், உங்களுடைய வட்டம் எதுவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய பின்கோட், உங்களுடைய அஞ்சல் குறியீட்டு எண், அதை ஃபில் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா கட்டணம், கட்டணம் நில் அப்படின்னு வந்திருக்கு. எம்பிசி அப்படின்னு நான் செலக்ட் பண்ணதுனால கட்டணம் நில் அப்படின்னு வந்திருக்கு. ஜென்ரலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு 150 ரூபா கட்டணம், மீதி எந்த கேட்டகரியில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கட்டணம் கிடையாது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாமே ஃபில் பண்ண பிறகு நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது எரர் இருந்தால் மென்ஷன் பண்ணி காட்டும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா ஷோ ஆகும், 1 or more எரர்ஸ் ஃபவுண்ட் இந்த பேஜ் அப்படின்னு இருக்கும். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டும். அந்த தப்பு என்ன அப்படின்றத மேலே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த தப்பை வந்து சரி பண்ணிவிட்டு அதன் பிறகு மறுபடியும் நீங்கள் இந்த பேஜை சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இருந்த ஒரு தப்பை நான் சரி பண்ணிட்டேன், வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ எல்லாமே வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நான் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்த பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ எல்லா டீட்டெயிலும் சரியாக இருக்குது, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன், 10th எந்த வருடம் முடிச்சிங்க, அதே போல் HSC 12th எந்த வருடம் முடிச்சிங்க, அதே போல் கிராஜுவேஷன் என்ன நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்றத ஃபில் பண்ணிடுங்க. இயரும் மென்ஷன் பண்ணிடுங்க, என்ன பட்டை படிப்பு அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இயரை நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. 10th 12th டிகிரி எந்தெந்த இயரில் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். டிகிரி நீங்கள் முடிக்கல அப்படின்னா 10th 12th மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். டிகிரி நீங்கள் முடிக்கல அப்படின்னா 10th 12th என்ன முடிச்சிங்களோ அது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. இல்லை 10th மட்டும் தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் எழுதலாம். அடுத்து அடிஷனல் டீடெயில்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதியினை தமிழ் வழியில் பயின்றுள்ளீரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10th வந்து நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபை ஆகும். தகவல் சிற்றேடு இனம் 6.6 குறிப்பிடப்பட்டுள்ளவாறு தமிழ் வழி கல்வி பயின்றுவதற்கான இடஒதுக்கீடு பெறுவதற்கான தமிழ் மொழியில் பயின்றிருக்க வேண்டும், PSTM சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு எஸ் அப்படின்ற பட்டனை உங்களுக்கு எனபிள் ஆகிடும். அடுத்து விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு கோருகிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தால் எஸ் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. PSTMல நீங்கள் இருந்தீங்கன்னா மேலே தமிழ் வழி அப்படின்றத எஸ் கொடுங்க. அதே போல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு வேலிடிட்டி ஒரு டீட்டெயில்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னா வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஸோ ஓகே கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும் சரிங்களா. ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு பண்ணால் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லும் சரிங்களா. ஃபோட்டோ, சைன், அதே போல் டிக்ளரேஷன், உங்களுடைய உறுதிமொழி, கையால் எழுதப்பட்ட உறுதிமொழி ஆல்ரெடி நீங்கள் எழுதி வச்சிருக்கணும் சரிங்களா. அப்படி எழுதலை அப்படின்னா அதற்கான டெக்ஸ்ட் என்ன நீங்கள் எழுதணும் அப்படின்றத அஃபிஷியல் பிடிஎஃப்லையும் கொடுத்துருக்காங்க. அந்த டெக்ஸ்ட்டை அந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டை எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அதன் பிறகு நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணணும் சரிங்களா. சூஸ் ஃபைல் அப்படின்ற இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே போல் சாதி சான்றிதழ், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதுதான் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சைன், உங்களுடைய சாதி சான்றிதழ், அதே போல் கையால் எழுதப்பட்ட உறுதிமொழி, இதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே போல் செக்ரெட்டரி கூட இந்த இடத்துல என்ட்ரு பண்ணும் அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணுறது உங்களுடைய ஃபைல் நேம் எல்லாமே சிங்கிள் நேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல் எல்லாமே சிங்கிள் நேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்பேசஸ் எதுவும் இல்லை, ரெண்டு வேர்டு இல்லாமல் ஒரே வேர்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரி. இப்போ உங்களுடைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா உங்களுடைய நேம் ஃபோட்டோ சரிங்களா, ஸ்பேஸ் இடத்துல இல்லாமல் அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜே ஜேஃபெக் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் சரிங்களா. ஃபோட்டோன்றத ஃபோட்டோனே சேவ் பண்ணிக்கோங்க, சைன்றத சைனே சேவ் பண்ணிக்கோங்க, அதே போல் டிக்ளரேஷனே டிக்ளரேஷனே சேவ் பண்ணிக்கோங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னே சேவ் பண்ணிக்கோங்க சரிங்களா. வித்தவுட் ஸ்பேஸ் எதுவுமே ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா, கன்ஃபியூஸ் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும். அதே போல் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியாக இருக்கா, உங்களுடைய ஃபோட்டோ தானா, உங்களுடைய சைன் தானா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதே போல் உறுதிமொழி நீங்கள் எழுதியது தானா அப்படின்றதும் செக் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிவியூ காட்டும் சரிங்களா, ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபைல்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ண பிறகு இந்த செக்யூரிட்டி கூட ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டைப் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாமே முடிஞ்சு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பதிவு செய்த விவரங்களுக்கு மாதிரி காட்சி அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஃபைலில் உங்களுடைய ஃபோட்டோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லும். உங்களுடைய பதிவு ஏன் கொடுத்துருப்பாங்க, அதே போல் உங்களுடைய நேம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும், அது செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோவுக்கு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் சரிங்களா, உங்களுடைய ஃபோட்டோவை கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் கீழே கடைசியில் வந்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்ச பிறகு கீழே வந்து ஐ அக்ரி அப்படின்னு இருக்கும், இந்த செக் பாக்ஸும் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுடைய சைன், இந்த இடத்துலையும் உங்களுடைய சைனை செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. எனது கையொப்பம் என உறுதி செய்கிறேன் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுங்க. ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு எஸ்ஆர் நோ கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. ஃபைனலாக உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆகிடும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல் வரும். இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். பிரிண்ட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு டைம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை பிரிண்ட் கொடுத்து பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டில் ஒரு டைம் இந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறுபடியும் தேவைப்படும். ஸோ மறக்காமல் இந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சரிங்களா, கம்ப்ளீட்டாக இவ்வளோ தான் உங்களுக்கு. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும், அப்ளை பண்ணி முடிச்சுட்டுங்க. ஃபைனல் பிடிஎஃப்ல நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் ஃபாரஸ்ட் வாட்சருக்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஎன் ஃபாரஸ் அப்படின்னு மெனுக்குள்ள அப்டேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதற்கான சிலபஸ் என்ன, அதே போல் சப்ஜெக்ட் வைஸ் மார்க் என்ன, இதெல்லாமே நாங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்லையும் எவ்வளோ மார்க் கேட்பாங்க, அதற்கான ஃப்ரீ மார்க் டெஸ்ட் எப்படி கொடுப்பாங்க, அது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். இதற்கான ஃப்ரீ மாடல் டெஸ்ட்டும் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பிஎஸ்டிஎம் வேணும் அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஒரு டைம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிஎஸ்டிஎம் ஃபார்மேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் ஃபாரஸ்ட் வாட்சருக்கான வீடியோ கிளாஸஸ் எடுத்துருக்கோம். இந்த கிளாஸில் ஜாயின் விருப்பம் இருக்கிறவங்க எங்களுடைய நேம் காண்டாக்ட் பண்ணலாம், 8681859181 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே போல் இதற்கான சிலபஸ் எல்லாமே இதே பேஜில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ கிளாஸில் சிலபஸில் கூடிய எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிடுவோம். அதற்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஆஃப்லைனில் வாட்ச் பண்ணிக்கலாம், உங்களுடைய மொபைல், லேப்டாப், சிஸ்டம் எதுனாலும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அதற்கான அக்சஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்களுடைய இமெயில் ஐடிக்கு எல்லா வீடியோ கிளாஸஸுமே அனுப்பவும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டைம்னாலும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிக்கலாம். அதே போல் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிக்கலாம். இதற்கான அக்சஸ் 6 மந்த் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன், அதிகமான குழுமம், நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே கூட ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எப்போலாம் புது வீடியோ வரும் அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.